இயேசுனா ஆறுதல்னு அர்த்தம். ஆனால் நிறைய பேர் இயேசுனார் பேரை சொல்லியே நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்றால் ஆறுதல், ஜீசஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் அப்படியே வரணும். அபிஷேகம் பெற்றவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம், அறிவு பெற்றவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அபிஷேகத்திற்கு முன்பாக அறிவு பணிந்துதான் ஆக வேண்டும். இங்கதான் தியாலஜி தோத்து போகுது. தியாலஜின்றதுக்கு உண்மையான அர்த்தம் வேற, ஆனா இன்னைக்கு தியாலஜி வேற. அறிவு பெறுத்தவர்கள் இவங்க என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்க மக்கள்கிட்ட. அவங்ககிட்ட போகாதீங்க, அவன் பின்னாடி கை தட்டாதீங்க, அவன் பின்னாடி விசில் அடிக்காதீங்கன்னா ஒர்ஷிப் லீடர் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வராங்க. இவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் அங்கே மக்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அறிவு தோத்து தான் போகும், அபிஷேகம் தான் நிலச்சி நிற்கும். ஆமாம், எந்திரிக்கலாம்பா. சரி, ஓகே. ஞானிகள் இடத்துலேருந்து நாம் கற்றுக்கொண்ட மூன்று விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்கள். ஒன்று, ஸ்டார்லேருந்து தலையை திருப்பி, இங்கே வைப்போம், ஸ்டார்லேருந்து தலையை திருப்பி நீங்கள் பணத்து பக்கம், அரண்மனை பக்கம் உங்கள் கண் திரும்பிச்சுன்னா உங்கள் ஸ்டாரை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, உங்கள் கைடன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, அரண்மனையில் பிறப்பார் என்கிற வார்த்தை வந்த உடனே, ராஜா பிறப்பார் என்ற வார்த்தை வந்த உடனே நேராக அரண்மனைக்கு நீயே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. தேவன் வந்து மீதியை சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும். சோ பாதியை பேசின தேவன், ஆமென் சொல்லுங்க, மீதியையும் பேசுவார். ஹல்லேலூயா. தைரியமாய் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு 20 வயதில் ஒன்றை செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு 28 வயது ஆனாலும் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் உங்களை 20 வயதிற்கு அழைத்து வருகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமேன். ஸோ தேங்க்யூ பிரதர், நீங்கள் அங்கே போயிருங்க. அடுத்து மரியாள், இப்போ குழந்தைய கொடுத்துட்டு வந்துருமா? நான் சொல்லிக்கிட்டு இருக்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமேன். சிமியோன் யாருப்பா? சிமியோனை பற்றி அந்த வசனத்தை வாசிமா. லூக்கா 1 2 இல்லை 25 வாசிமா. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், இவர் பேர் தான் சிமியோன். எல்லாம் சொல்லுங்க, இவர் பேர் என்ன? ஆமா, சிமியோன். இவரை பத்தி பைபிள் என்ன சொல்லுது வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். ஆமென். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆமென். அவன் மேல் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இயேசுக்கு பேர் என்ன? இஸ்ரவேலின் ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. இயேசுனா ஆறுதல் அர்த்தம். ஆனால் நிறைய பேர் இயேசுனார் பேரை சொல்லியே நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்றால் ஆறுதல், ஜீசஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் அப்படியே வரணும். சார், அந்த ஆறுதல் வர இவன் காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கையத்தட்டு, மை சன், என் அருமை மகனே, இவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, கண்ணு முடிப்பா. மை சன், இவன் வயசாயிருச்சு, ஏதாச்சும் குச்சி இருக்காப்பா ஊன்ற மாதிரி? ஆ, இந்த இருக்கு, கொடுத்துட்டான். வச்சுக்கப்பா, ஊண்டிக்க. அப்படி நான் சொல்கிறதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, அதான் நான் சொல்ல வரேன். இந்த குச்சிக்கு என்ன மீனிங் கேட்டுறாங்க? குனிப்பா, குனிஞ்சிரு. இவன் வந்து லைஃப் முடிய போகுது, லைஃபு
முடிய போது வயசானவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, சிமியோனே நீ கிறிஸ்து பிறப்பதை அந்த ஆறுதலுக்கு நீ காத்திருக்கிற, நான் உனக்கு சொல்றேன் அந்த ஆறுதலை நீ பார்க்காம நீ சாகவே மாட்டடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன செய்து, இயேசுவின் பிறப்பு இவன் சாகிறதுக்கு முன்னாடி நடக்கும்னு இவன்ட்ட என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அதை பார்க்காம நீ சாக மாட்ட, எல்லாம் சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிமா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டேன் என்று சார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை பார்க்காமல் நீங்கள் சாக மாட்டீர்கள், சாக மாட்டீர்கள், சாக மாட்டீர்கள், சாக மாட்டீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ அந்த வார்த்தை இயேசு பிறந்து இவன் கண்ணில் பார்க்கிற வரைக்கும் இவன்கிட்ட கிரியை செஞ்சிச்சு. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஏதாச்சும் நிறைவேறாம இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அது நிறைவேற வரைக்கும் நீ சாகவே மாட்டீங்க. ஆமாம், ஆமாம். உங்களை இப்போ தூக்கி ரோடு ரோலருக்கு கீழே போட்டாலும் அது ஏறி போனோடனே எந்திரிச்சு வந்துடுவீங்க. ஏனென்றால் நான் மரணம் அடைவதில்லை, காணும் முன் நான் மரணம் அடைவதில்லை. தேவன் சொல்லுங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுவதை நானும் என் குடும்பமும் பார்க்கும் வரை மரணம் அடைவது இல்லை, நான் மரணம் அடைவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம்.